Praise the Lord to all. இன்னைக்கு வந்துட்டு இங்கிலாண்டின் அப்போஸ்தலன் அழைக்கப்பட்ட ஜான் வெஸ்லி அப்படின்ற மிஷினரி பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். 1703 ஜூன் மாதம் 17 சாமுவேல் சூசனா அப்படின்றவங்களுக்கு 15வது குழந்தையாக ஜான் வெஸ்லி பிறந்தார். இவருக்கு மொத்தம் 20 சகோதரர்கள். ஜான் வெஸ்லியோட அப்பா வந்துட்டு இங்கிலாண்டில் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பெரிய டீச்சராக இருக்கார். ஜான் வெஸ்லியோட அம்மா வந்துட்டு கத்தருக்கு ரொம்ப பயந்தவங்க, கத்தரோட வேதத்தின்படி தான் நடப்பாங்க. அவங்க வந்து அதே போல் அவங்கள போலவே அவங்க பிள்ளைகளையும் கர்த்தருக்கு பயப்படுறவங்களாக நடத்தணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப பிரயாசப்படுவாங்க. எல்லாருக்கும் இந்த பிள்ளைங்கள்லாம் பேச ஆரம்பித்த வயசுலேருந்தே அவங்க அம்மா இவங்களுக்கெல்லாம் மொதல் சொல்லி கொடுத்த காரியம் என்னென்னா, எழும்பும்போதும் ஜெபம் பண்ணணும், தூங்கும்போதும் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு இவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஜான் வெஸ்லி அதே மாதிரி தூங்கி எந்திரிக்கும் போதும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு தான் தூங்குவார். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வாரத்தில் ஒரு நாள் ஒதுக்கி 1 மணி நேரம் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கர்த்தரை பற்றி சொல்லுவாங்க, வேதவசனத்தை பற்றி சொல்லி எப்படி கர்த்தரோட வழியில் நடக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இதே மாதிரி போயிட்டு இருந்தப்ப ஒரு நாள் ஜான் வெஸ்லிக்கு 5 ஆச்சு. 5 ஆனப்ப அந்த காலத்தில் வந்து அவங்க கூரை வீட்டில் தான் இருந்தாங்க. அப்போ வந்து அந்த கூரை வீட்டில் வந்து மேல்கூரை வந்து பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஜான் வெஸ்லியோட அம்மா அப்பா அவங்க சகோதரர்கள்லாம் இதை உணர்ந்து ஓடி வந்துட்டாங்க. ஆனால் ஜான் வெஸ்லி சின்ன பையனாக இருந்தனால உள்ளே தூங்கிட்டு இருந்தார். உடனே இவங்க அம்மா அப்பயும் விசுவாசமாக எல்லோரும் முழங்கால் போட்டு ஒருத்தவரோட ஒருத்தர் கை கோர்த்து ஜான் வெஸ்லிக்காக விசுவாசமாக ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த எரியத்தை லேருந்து ஜான் வெஸ்லியை வந்து கர்த்தர் காப்பாற்றிட்டார். அப்போயே அவங்க அம்மா வந்து ஜான் வெஸ்லி மேலே கர்த்தர் நிச்சயமாக பெரிய திட்டம் வச்சுருக்காரு, கண்டிப்பாக ஜான் வெஸ்லி கர்த்தருக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வெஸ்லிக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜான் வெஸ்லி வந்து படித்து முடிச்சுட்டு அவங்க அப்பா அந்த டீச்சராக இருந்தால் அதே ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிலே அவரோட படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவனுக்கு வந்து மிஷினரியாக போகணும் அப்படின்ற ஆசை வந்து இவங்க அம்மாவுக்கு இருந்துச்சு. ஜான் வெஸ்லி வந்து மிஷினரியாக போகணுன்ற ஆசை வந்து இவங்க அம்மாவுக்கு இருந்துச்சு. அப்போ வந்து ஜான் வெஸ்லி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சபையில் வந்து ஊழியை பார்ப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இன்னும் கர்த்தருக்குள்ளே அதிகமாக வராமல் ரட்சிக்கப்படாமல் சன்மார்க்கனாக தான் ஜான் வெஸ்லி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போ வந்து ஜான் வெஸ்லியோட வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான் ஜான் வெஸ்லியை மாற்றினதே. அது என்னென்னா, ஒரு நாள் வந்து கடல் பயணத்தில் கப்பலில் போயிட்டுருக்குறாங்க. நிறையா மக்கள் அந்த கப்பலில் இருக்கிறாங்க. ஜான் வெஸ்லி இருந்தார். அப்போ வந்துட்டு அந்த கப்பல் நல்லா தான் போயிட்டுருக்கு. நைட் நேரத்தில் திடீர்னு பயங்கர அலை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அலை வந்து காற்று வந்து ரொம்ப இடி இடிக்க ஆரம்பிச்சோன்னே எல்லோரும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உயிர் பயத்தால் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஜான் வெஸ்லி ரொம்ப பயப்படுறாரு, அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த கப்பலில் எல்லாருமே ரொம்ப நிறைய பேர்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கப்பலில் மொரேவிய மக்கள்னு ஒரு சில பேர் இருந்தாங்க. அவங்க மட்டும் எது குறிச்சுமே பயப்படாமல் கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருந்தாங்க அந்த கப்பலில். இதை பார்த்தோன்னே ஜான் வெஸ்லிக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. இவங்கக்கிட்ட இருக்கிற விசுவாசம் கூட நம்மகிட்ட இல்லையே, இவங்க எவ்வளோ விசுவாசமாக ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வெஸ்லியும் அவங்க கூட போய் ஜெபம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஜான் வெஸ்லி வந்து அந்த கடல் பயணத்தை முடித்ததுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்த சில நாட்கள்லேயே ஜான் வெஸ்லி வந்து ஊழியம் செய்ய போகிறாரு. அப்போ வந்து அவங்க ஜான் வெஸ்லிக்கு வந்து ஏசப்பாக்காக வெளிநாட்டில் போய் ஊழியம் செய்யணுன்றது மிகப்பெரிய ஆசையாக இருந்துச்சு. இதை போய் ஜான் வெஸ்லி அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு, அம்மா நான் வந்து ஊழியம் செய்ய ஆசைப்பட்றேன், நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ மட்டும் இல்லைப்பா, என்னோடய 20 பிள்ளைங்களுமே வந்து கர்த்தருக்காக போய் இனிமேல் காணக்கூடாத அளவு கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சாலும் நான் அதை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவேன், நீ கர்த்தருக்காக போய் ஊழியம் செய்ய அப்படின்னு ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஜான் வெஸ்லி அதே மாதிரி ஏசப்பாட்டை ரொம்ப ஜெபம் பண்ணுறாரு, ஏசப்பா என்னை ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் சித்தத்தின் போல் ஆண்டவரே என்னை ஊழியம் செய்ய நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொன்னப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஜான் வெஸ்லி இப்படி ஒப்பு கொடுத்த அந்த டைமில் இங்கிலாந்து மக்கள் வந்து ரொம்ப பாவத்துக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க வந்து கொலை செய்யறது, திருடுறது இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கிலாந்து மக்களை கேட்க வந்து யாருமே இல்லை. அந்த திருச்சபைகளில் கூட சரியான போதகர்கள் இல்லாமல் வேதத்தை பற்றி போதிக்காமல் மனுஷங்களோட வழியில் தான் போதிச்சுட்டு இருந்தாங்க. இதை பார்த்து ஜான் வெஸ்லிக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏசப்பா என்ன எல்லோரும் இப்படி இருக்காங்க, உங்களை பற்றி அறியாமல் ரொம்ப பாவத்தில் இருக்காங்களே,
உங்களை கேட்க கூட யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வெஸ்லி வந்து ரொம்ப ப்ரேயர் பண்ணுறாரு. ஜான் வெஸ்லிக்கு வந்து ஒரு பெரிய பாரம் இருந்துச்சு இந்த மக்கள் மேலே, அதனால் ரொம்ப ப்ரேயர் பண்ணுறாரு. அப்போ ஏசப்பா வந்து சொல்கிறாரு, நீ போய் ஒரு சர்ச்சில் போய் சண்டே சர்வீஸ் நடத்து. ஜான் வெஸ்லியோட அப்பா வந்து, அது ஒரு சின்ன சர்ச்சு தான், ஜான் வெஸ்லியோட அப்பா முன்னாடி வச்சுருந்தாங்க, அந்த சர்ச்சிலே போய் நீ ஒரு சண்டே சர்வீஸ் நடத்துன்னு சொன்னப்போ ஜான் வெஸ்லி போய் சண்டே சர்வீஸ் நடத்துகிறாரு. இப்போ ஜான் வெஸ்லி வந்து கர்த்தரோட வார்த்தையை வந்து தெளிவாக சொல்கிறாரு, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு, நம்ம வந்து பாவம் செஞ்சால் நரகத்துக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த எல்லா மக்களுக்குமே கோவம் வந்துருச்சு, நம்மளை இதுவரை கேட்க யாருமே இல்லையே, இவே யார் புதுசாக நம்மளை கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வெஸ்லியை அடித்து வெளியே தள்ளிடுறாங்க. உடனே ஜான் வெஸ்லிக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு, ஏசப்பா நீங்கள் சொன்னனால்தான் நான் செஞ்சேன், இந்த மக்கள்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வெஸ்லி திருப்பி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஏசப்பா வந்து சொன்னார், நீ வந்து சபையில் போய் நடத்தாத, மக்கள் கூடி இருக்கிற இடத்துல பாவம் செய்கிற மக்கள்கிட்ட, நோயாளியாக இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் நீ நடந்தே போய் என் வார்த்தையை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜான் வெஸ்லி கீழ்ப்படிஞ்சு மக்கள் கூடி இருக்கிற இடத்துல, அதுக்கப்புறம் பாவத்தில் இருக்கிற வாலிபர்கள்கிட்ட, கஷ்டத்தில் இருக்கிற மக்கள்கிட்டலாம் வேதத்தை கொடுத்து கர்த்தரோட ஊழியத்தை செஞ்சுட்டு வந்தார். இப்படியே போயிட்டுருக்கும்போது ஜான் வெஸ்லி மூலமாக நிறைய பேர் ரசிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஜான் வெஸ்லி வந்து நினைக்கிறாரு, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு சபை வேணும், இவங்க வந்து எல்லோரும் ரசிக்கப்பட்டாங்க, இவங்க எல்லாருக்கும் இன்னும் ஒரு சபை வேணும் அப்படின்னு சொன்னோடனே ஜான் வெஸ்லி அங்கே ஒரு சபையும் கட்டுறாரு. இங்கிலாண்டில் கட்டினதுக்கப்புறம் அந்த சபையில் வந்து நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க ரசிக்கப்பட்ட, அதனால் ஜான் வெஸ்லியை கேட்க யாருமே இல்லை. அந்த மக்கள்லாம் மொரேவிய மக்கள்னு அழைக்கப்பட்டாங்க. அந்த சபை வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஜான் வெஸ்லியும் கர்த்தருக்காக அதிக அதிகமாக ஊழிய செஞ்சுட்டே இருந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஜான் வெஸ்லி வந்து ஒரு நாள் ஊழியத்தை முடிச்சுட்டு குதிரையில் போயிட்டு இருந்தார். இரவு நேரத்தில் ஊழியத்தை முடிச்சுட்டு குதிரையில் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு திருடேவனா, அந்த திருடன் வந்து கத்திய காட்டி சொல்கிறான், உன்கிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையுமே என்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னப்போ ஜான் வெஸ்லி வந்து ஊழியம் பார்த்து சம்பாரித்த சில பணத்தை கொடுக்குறாரு. அப்போயே அந்த திருடனுக்கு சந்தேகமாக இருந்துச்சு, அதனால் ஜான் வெஸ்லியோட குதிரையை ஃபுல்லாக செக் பண்ணுறான். ஆனால் அவன் ஏமாற்றத்தோடு திரும்பி போயிட்டான். அப்போ வந்து ஜான் வெஸ்லி சொல்கிறாரு, திரும்பி வா, அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு வந்து என்கிட்ட இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அந்த திருடன் வந்து இவர் ஏதோ கொடுக்க போகிறார் போல் அப்படின்னு வந்தார். அப்போ தான் ஜான் வெஸ்லி சொல்கிறாரு, நீ ஒரு நாள் இப்படி பண்ணுறதுக்கு ரொம்ப வருத்தப்படுவ, அப்போ வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும் அப்படின்ற வசனம் அப்போ உனக்கு வந்து ஞாபகம் வரும், நீ கண்டிப்பாக ஒரு நாள் ரசிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த திருடனை அதை பெருசாக எடுத்துக்காமல் போயிட்டான். ஜான் வெஸ்லி அன்னையிலேருந்து அந்த திருடனுக்காக அதிக அதிகமாக ஜோம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் சாயந்தரம் மீட்டிங்கில் ஜான் வெஸ்லி கலந்துக்கிறாரு. சாயந்தரம் மீட்டிங்கில் இருந்து வெளியே வரும்போது ஜான் வெஸ்லியை பக்கம் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் நிற்கிறாங்க. உடனே இந்த ஜான் வெஸ்லிக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு, நம்மளை பார்க்க யார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டப்ப, என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, ஒரு நாள் நீங்கள் குதிரை போனப்போ உங்கள்கிட்ட திருடினேனே அந்த திருடன் நான் தான் அப்படின்னு ஜான் வெஸ்லிக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்போ அந்த பிஸ்னஸ் மேன் சொல்கிறேன், நீங்கள் அன்றைக்கி அந்த வார்த்தை சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தை தான் இன்றைக்கி என்னை இவ்வளோ பெரிய ஆளாக நிறுத்தியிருக்கு, நானும் சபைக்கு போகிறேன், இப்போ வந்து நான் படித்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கேன் அப்படின்னோடனே ஜான் வெஸ்லி எல்லா மகிமையுமே கர்த்தருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வெஸ்லி போயிடுறாரு, அந்த பிஸ்னஸ் மேனும் போயிடுறாரு. இதே மாதிரி ஜான் வெஸ்லி கர்த்தர் நிறையா முறையில் பயன்படுத்தினார். ஆனால் ஜான் வெஸ்லி வந்து எப்பயுமே கர்த்தரை தான் மகிமைப்படுத்துவார். ஜான் வெஸ்லி சிறைச்சாலையில் அதுக்கப்புறம் நிறையா பேருக்கு நடந்தே போய் தான் ஊழிய சொல்லுவார். ஆனால் ஏசப்பா அப்படி தான் அவருக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்காரு. அப்போ ஜான் வெஸ்லி அது முடித்ததுக்கப்புறம் அந்த இங்கிலாந்து மக்கள் வந்து வசதியானவங்க மட்டும்தான் ஸ்கூலில் படிக்க முடியும், ஏழையாக இருக்கிறவங்கலாம் படிக்க முடியாது. ஜான் வெஸ்லி இதை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே ஒரு ஃப்ரீயான ஸ்கூல், ஃப்ரீயான காலேஜ் எல்லாமே இலவசமாக கட்டி இதிலெல்லாம் கஷ்டப்படுறவங்க படிக்கணும்னு சொல்லி ஜான் வெஸ்லி வந்து கட்டி கொடுத்தாரு. ஜான் வெஸ்லி அவருக்காக செலவு பண்ணாமல் எல்லாமே இங்கிலாந்து மக்களுக்காகவே செலவு பண்ணார்.
அதுக்கப்புறம் ஜான் வெஸ்லி வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு ஜான் வெஸ்லி சர்ச்சில் இருந்தப்ப அங்கே வந்து நிறையா வாலிபர்கள் வராங்க. நிறையா வாலிபர்கள் வந்து நீங்கள் மட்டும் எப்படி இருக்கீங்களே, நாங்களும் உங்களை மாதிரியே மாறணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஜான் வெஸ்லி வந்து நீங்கள் என்ன மாதிரி மாறுறது என்கிட்ட கேட்காதீங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க, நான் கர்த்தரோட சித்தத்தை செஞ்சனால தான் இதுவரையும் நிலச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே ஜான் வெஸ்லியோட சபையிலேருந்து நிறையா வாலிபர்கள் எழும்புகிறாங்க. எழும்பி ஊழிய செய்ய ஊழியக்காரவங்களாக ஜான் வெஸ்லி ட்ரைனிங் கொடுக்குறாரு. எல்லாருமே இங்கிலாந்து தேசத்துக்கு ஊழிய செய்ய போகிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஜான் வெஸ்லி மூலமாக நிறைய கோடி மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஜான் வெஸ்லி தான் இங்கிலாண்டில் முத முதலாக நிறைய பேரை ரட்சிப்புகளை நடத்தினவர். ஜான் வெஸ்லிக்கு ஒரு நாள் 82 வயசாயிருச்சு. அவருக்கு ரொம்ப முடியாமல் ஆனதுக்கப்புறம் ஜான் வெஸ்லி படுத்த படுக்கையாக அந்த இறக்க போகிற தருவாயில் அந்த வாலிபர்கள் எல்லாம் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஏசப்பாவோட வார்த்தையை சொல்ல எதுக்காகவும் என்ன பண்ணாலும் நீங்கள் பயப்படக்கூடாது, ஏசப்பா சொல்கிறபடி நீங்கள் நடங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வெஸ்லி சொல்கிறாரு. உடனே அந்த வாலிபர்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜான் வெஸ்லி வந்து அவர் வந்து கடைசியாக இந்த வார்த்தையை சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. ஜான் வெஸ்லி சொன்ன அந்த வார்த்தை தான் இங்கிலாந்து மக்களையே மாற்றி நிறையா பேர் ரசிக்கப்பட்டாங்க. இந்த ஜான் வெஸ்லி ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஜான் வெஸ்லி மாதிரி நம்ம எவ்வளோதான் நம்மளை தடை பண்ணாலும் நம்ம கர்த்தரோட வார்த்தையை சொல்ல பயப்படவே கூடாது. கர்த்தர் சொல்கிற மாதிரி நம்ம அவரோட சித்தம் போல் அவரோட வார்த்தையை சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கர்த்தருக்காக அதிகமாக பண்ணணும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தோம் அதுக்கப்புறம் அப்படியே போனோன்னு இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக அதிகமாக நம்ம நேரத்தை செலவு பண்ணி ஏசுப்பாவை பற்றி சொல்லணும், ஏசுப்பாக்காகவே வாழணும். ஆமென். தேங்க்யூ.